ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர், சென்னையிலிருந்து ஸ்ரீ குரு நித்யா சங்கர். இன்றைய பஞ்சாங்கம் சுபக்ருது வருடம் பங்குனி மாதம் 11 நாள் சனிக்கிழமை சுக்லபட்ச சதுர்த்தி திதி. பரணி நட்சத்திரம், விஷ்கம்ப யோகம், பத்திரை கரணம். இன்றைய நட்சத்திர நாம எழுத்துக்கள் வி, லு, லே, லோ. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய அக்ஷய ராசி பலன். மேஷராசி, வருமானம் நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணையின் பெயரில் வங்கியில் கடன் வாங்கலாம். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்யலாம். முயற்சியால் வெற்றி கிட்டும். குலதெய்வ அனுகூலம் உண்டு. வண்டி வாகனத்தால் விரயம் ஏற்படும். வீசிங், சைனஸ், ஆஸ்துமா, அடிவயிறு, கர்ப்பப்பை சார்ந்த மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். வீட்டின் மேல் தொழில் சார்ந்த கடன் வாங்கலாம். புதிய முயற்சி லாபம் தரும். வெளியூர் பிரயாணம் நலம் தரும். ரிஷபராசி, இன்று வீட்டினால் வருமானம் வரும். குடும்பம் அனுகூலமாக இருக்கும். முயற்சி சார்ந்த விரயம் உண்டு. வீடு மனை விற்க முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. குழந்தைகளால் அழுத்தம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் ஏற்படும். கால் வலி ஏற்படக்கூடும். தொழில் சிறக்கும். இன்று லாபம் உண்டு. தூக்கம் சற்று குறைவாக இருக்கும். மிதுன ராசி, தாயாரால் அனுகூலம் உண்டு. வீடு சார்ந்த விஷயங்கள் அழுத்தம் தரும். வருமானம் விரயமாகும். புதிய முயற்சிகளை இன்று செய்யலாம். லாபம் கடனாக மாறும் வாய்ப்பு உள்ளது. வெளியூர் பிரயாணம் வருமானத்தை மேம்படுத்தும். மூத்த சகோதரரால் கடன் வரும். தொழில் நன்றாக இருக்கும். கடகராசி, வீடு பராமரிப்பு செலவு ஏற்படும். வருமானம் நன்றாக இருக்கும். முயற்சியால் அழுத்தம் உண்டு. வண்டி வாகனத்தால் அனுகூலம் உண்டு. உடல் உபாதையால் அழுத்தம் ஏற்படும். வயிறு மற்றும் கால் வலி இருக்கும். வாழ்க்கை துணையால் அழுத்தம் ஏற்படும். பெற்றோரால் அனுகூலம் உண்டு. தொழிலுக்காக கடன் வாங்க வாய்ப்பு இருக்கிறது. லாபம் உண்டு. வெளியூர் பிரயாணம் நலம் தரும். சிம்ம ராசி, வாழ்க்கை துணையால் மனமகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளால் அழுத்தம் ஏற்படும். வருமானம் நெருக்கடியாக இருக்கும். புதிய முயற்சியால் லாபம் உண்டு. தாயாரின் உடல் நலத்தில் மருத்துவ செலவு ஏற்படும். வீட்டிற்காக கடன் வாங்கலாம். தொழில் நன்றாக இருக்கும். இன்று முதலீடுகள் லாபம் தரும். சற்று தூக்கமின்மை ஏற்படும். கன்னிராசி, இன்று வருமானம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுடன் தர்க்கம் ஏற்படும். தாயாருக்கு மருத்துவ செலவு செய்வீர்கள். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு அழுத்தம் இருக்கும். தொலை தொடர்பு மற்றும் ஆன்லைன் விவகாரங்களில் கவனம் தேவை. இன்று புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். தொழில் நன்றாக இருக்கும். இன்று லாபத்திற்காக விரயம் செய்வீர்கள். கவனமாக இருக்கவும். வெளியூர் பிரயாணம் நன்மை பயக்கும். துலாம் ராசி, இன்று ஒரு பாக்கியமான நாள். பேச்சில் சற்று கவனம் தேவை. தாயாருடன் வாக்குவாதம் வர வாய்ப்பு உண்டு. குலதெய்வம் அனுகூலம் உண்டு. கடன் வாங்கி வண்டி வாகனம் வாங்கலாம். உடல் நலம் நன்றாக இருக்கும். தொழில் சார்ந்த வெளியூர் பிரயாணம் ஏற்படும். தொழிலுக்காக புதிய பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் செய்யக்கூடும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டு. விருச்சிக ராசி, உடல் நலத்தில் கவனம் தேவை. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். வெளி உணவை தவிர்க்கவும். வீடு சார்ந்த விஷயங்களில் செலவு ஏற்படும். புதிய முதலீடுகள் லாபம் குறைவாக இருக்கும். வருமானம் அழுத்தம் தரும். குழந்தைகளால் அனுகூலம் உண்டு. தொழில் நன்றாக இருக்கும். வெளியூர் பிரயாணம் அதிர்ஷ்டத்தை தரும்.
தனுசு ராசி, இன்று வேலையில் கூட்டாளிகளால் அழுத்தம் இருக்கும். குடும்பத்தில் சிற்சில சண்டைகள் ஏற்படும். புதிய முயற்சிகள் செய்யலாம். புதிய முதலீடுகள் லாபம் தரும். குழந்தைகளால் அழுத்தம் உண்டு. மூச்சு திணறல், பாதவலி சார்ந்த மருத்துவ செலவுகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணத்தை இன்று தவிர்க்கவும். மகர ராசி, இன்று வருமானம் நன்றாக இருக்கும். வீடு சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகள் செய்யலாம். தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. உங்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும். மூத்த சகோதரத்துடன் மனஸ்தாபம் ஏற்படும். தொழில் சார்ந்த வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடும். கும்பராசி, இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். வருமானம் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் இன்று தாமதமாக நடக்கும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டு. குல தெய்வ இஷ்ட தெய்வ அனுகூலம் உண்டு. இன்று கால்வலி ஏற்படக்கூடும். தொழிலில் சற்று மந்த நிலை இருக்கும். இன்று புதிய முதலீடுகள் லாபம் தராது. வெளியூர் பிரயாணங்களை இன்று தவிர்க்கவும். மீனராசி, இன்று வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் உண்டு. வாழ்க்கை துணையால் அழுத்தம் ஏற்படும். வருமானம் எதிர்பார்த்த அளவு இருக்காது. குழந்தைகளுக்காக விரயம் செய்வீர்கள். தகப்பனாருடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும். தொழிலில் அழுத்தம் உண்டு. புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். வெளியூர் பிரயாணம் நலன் பயக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.